வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளுக்கு நாள் மக்களை வியக்க வைக்கும் அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. அதன் ஒரு கட்டமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு பற்றியே தற்போது அனைவரது கவனமும் ஈர்க்கப்படுகின்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அவற்றின் செயற்பாடுகள் எவை என்பன பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகில் உள்ள உயிரினங்களில் இயற்கையாகவே அதிநுட்ப அறிவு கொண்டவன் மனிதன். ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நன்கு விளங்கி அதற்கேற்ப செயல்படுவது இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு எனப்படும். இந்த இன்டெலிஜென்ஸை செயற்கை முறையில் நவீன தொழில்நுட்பங்களை பாவித்து மனிதனோடு ஒப்பீடு செய்யும் அளவிற்கு இயந்திரங்களில் தொழிற்பட வைப்பதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் செயற்கை நுண்ணறிவு. எப்படி ஒரு சாதாரண மனித மூளையில் நரம்புகள் ஒன்றோடு ஒன்று நெட்வொர்க் போல் தொடர்புபட்டு ஒரு தகவலை உள்ளெடுத்து பின் அதை ப்ரொசஸ் பண்ணி அதன் பின் அவுட்புட்டாக செயல்படுகின்றதோ அதே படிமுறைதான் செயற்கை நுண்ணறிவிலும் தொழிற்படுகின்றது. தற்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஆரம்ப கட்டத்தில் நிற்கும் நாம் வைத்தியத்துறை, போக்குவரத்து, கல்வித்துறை போன்ற சகல துறைகளிலும் இதன் பயன்பாட்டை உணர்கின்றோம். உதாரணமாக போக்குவரத்து நெரிசலை மிக துல்லியமாக அறியக்கூடிய கூகுள் நெவிகேட்டர், நமது கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அலெக்சா, கூகுள் வாய்ஸ் போன்றவற்றை குறிப்பிடலாம். அண்மை காலமாக தீவிர வளர்ச்சி அடைந்துள்ள AI பொதுவாக 7 வகைப்படும். அவையாவன: முதலாவது நரோ AI அல்லது ஆர்டிஃபிஷியல் நரோ இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது ஜென்ரல் AI அல்லது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். மூன்றாவது சூப்பர் AI அல்லது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். நான்காவது ரியாக்டிவ் மெஷின்ஸ். ஐந்தாவது லிமிடெட் மெமரி. ஆறாவது தியரி ஆஃப் மைண்ட். ஏழாவது செல்ஃப் அவேர். இவற்றில் கேப்பபிலிட்டி, திறன் அடிப்படையில் அவை மூன்றாகவும், ஃபங்க்ஷனலிட்டி, செயற்பாட்டு அடிப்படையில் அவை நான்காகவும் பிரிக்கப்படுகின்றன. திறன் அடிப்படையில் முதலாவதாக நரோ AI குறிப்பிடப்படுகின்றது. மெஷின் லேர்னிங் மூலம் சில டேட்டா தகவல்கள் முன்கூட்டியே அதில் பதியப்பட்டிருக்கும். அதற்கேற்ப நமது கட்டளைகளுக்கு அது பதில் சொல்லும் விதமாக செயல்படும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் ChatGPT. மனிதனால் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும், குறிப்பாக சமைத்தல், பாடுதல், ட்ரை பண்ணுதல் போன்ற வேலைகளை இதனால் செய்ய முடியாது. ஆகவே இதை VKI அல்லது நரோ இன்டெலிஜென்ஸ் AI என அழைப்பார்கள். திறன் அடிப்படையில் இரண்டாவதாக உள்ளது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இது மனிதனைப் போல் தானாக பல வேலைகளை செய்யும், அதே நேரம் தானாக யோசித்து முதல் செய்த தவறை மீண்டும் செய்யாத ஹியூரிஸ்டிக் எனும் புரிதல் உணர்வு கொண்டது. இதற்கு உதாரணம் செல்ஃப் டிரைவிங் கார். இந்த செல்ஃப் டிரைவிங் கார் முதல் தடவை ஒரு பாதையில் செல்லும் போது, வழியில் ஸ்பீட் பிரேக்கை கடக்கும் போது கொஞ்சம் குலுங்கி டிரைவ் பண்ணும். ஆனால் அடுத்த தடவை அதே பாதையில் செல்லும் போது ஏற்கனவே ஸ்பீட் பிரேக்கில் குலுங்கிய அனுபவம் இருப்பதால் ஸ்பீட் பிரேக்கை அண்மிக்கும் போது நிதானமாக ஸ்லோ பண்ணி ட்ரை பண்ணும். இதனால் இந்த வகையான AI ஸ்ட்ராங் AI என அழைப்பார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் இந்த வகையான AI அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் என்று எதிர்கூறப்பட்டுள்ளது. திறன் அடிப்படையில் மூன்றாவதாக உள்ளது சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதனை விட பல மடங்கு இன்டெலிஜென்ஸாக தொழிற்படக்கூடிய அதே வேளை புது புது விஷயங்களை தானாக தெரிந்து கொள்ளக்கூடியது. அது மட்டுமல்ல, உணர்ச்சிகளுடன் கூடிய இந்த வகையான AI படைத்தவனுக்கே ஆப்பு வைக்கக்கூடியது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் எந்திரன் படத்தில் வரும் சிட்டி ரோபோ.
இன்று வரை தியரி வடிவில் இருக்கும் இந்த வகையான AI எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வந்தால் மனிதனுக்கே சவாலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. அடுத்து ஃபங்க்ஷனலிட்டி, செயல்திறனை அடிப்படையாக வைத்து ரியாக்டிவ் மெஷின்ஸ், லிமிட்டட் மெமரி, தியரி ஆஃப் மைண்ட், செல்ஃப் அவேர் என நான்காக பிரிக்கப்படுகின்றன. AI செயற்படுவதற்குரிய முக்கியமான மெஷின் லாங்குவேஜ் பைத்தன். இந்த மெஷின் லேர்னிங் மூலம் ஏற்கனவே பதியப்பட்ட அல்லது பயிற்றுவிக்கப்பட்ட தகவல்களுக்கு ஏற்றால் போல், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் சில குறிப்பிட்ட கட்டளைகளை மட்டும் செய்வது ரியாக்டிவ் மெஷின்ஸ். மேலதிகமாக தானாக யோசித்து எதையும் செய்வதற்கு மெமரி இல்லாதிருப்பதால் புதிதாக ஏதாவது பிரச்சனைகள் தோன்றினால் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிக்கும் இந்த ரியாக்டிவ் மெஷின்ஸ். இதில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும் மெஷின் லேர்னிங்கில் என்ன சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குமோ அதை மட்டும்தான் வெரிஃபை பண்ணும் இந்த ரியாக்டிவ் மெஷின்ஸ். செயல்திறன் அடிப்படையில் இரண்டாவது லிமிட்டட் மெமரி. இது ரியாக்டிவ் மெஷின்ஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ் கூடியது. ஏற்கனவே கட்டளையிட்டதை விட புதிதாக வரும் கட்டளைகளுக்கும் ஞாபகம் வைத்து பதிலளிக்கக்கூடிய மாதிரி இந்த வகையான AI தொழிற்படும். செயல்திறன் அடிப்படையில் மூன்றாவதாக உள்ளது தியரி ஆஃப் மைண்ட். நாம் சிரித்தால் அதுவும் சேர்ந்து சிரிக்கும், அழுதால் சேர்ந்து அழும், கொஞ்சம் இடம் கொடுத்தால் அழும்போது கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்லும். எமது உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் AI தியரி ஆஃப் மைண்ட் AI. 2016 கொங்கொங் ஹேன்சன் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜி கம்பெனியினால் உருவாக்கப்பட்ட சோஃபியா என்னும் AI ரோபோட் 60 மேற்பட்ட முகபாவனைகளை கொண்டது. இது தியரி ஆஃப் மைண்ட் AI வகையை சார்ந்தது. இறுதியாக செயல்திறன் அடிப்படையில் உள்ளது செல்ஃப் அவேர் AI. தியரி ஆஃப் மைண்ட் AI விட இன்னும் அதிகபட்சமாக படைத்தவனையே தலை சுட்ட வைக்கும் உணர்ச்சிகள் கொண்ட இந்த வகையான AI இன்னும் புழக்கத்தில் இல்லை. எதிர்காலத்தில் AI பாவித்து எவ்வளவுதான் நன்மைகளை மனிதன் அனுபவித்தாலும் AI எத்திக்ஸ் என்னும் AI நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இதன் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்குமானால் மனிதன் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.